வெல்கம் டு அவர் கவனன் ஆஃப் தி டே. உங்கள் எல்லாரும் இயேசுவி நாமத்தில் வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த உடன்படிக்கை தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். டுடே இஸ் 23rd March, Thursday. அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். அவர் நன்மை செய்கிறவர். ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருங்க. ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். நாம் நேற்று பார்த்தது போல் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து தான் இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறார். பார்ப்போங்களா, 10th verse. So then, as we have opportunity, let us do good to everyone, and especially to those who are of the household of faith. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்து தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். நன்மை செய்ய கடவோம் யாருக்கும்? எல்லாருக்கும் செய்யுங்க. அதில் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு. அப்படின்னா நம் சபையில் இருக்கிற குடும்பங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளினுடைய குடும்பங்களுக்கு நன்மை செய்யுங்க என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம சுயநலமாக, நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும்னு நாம் நினைக்க முடியாது. அது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அன்பு அல்ல. ஆமாங்க, வசனம் சொல்லுகிறது யாவருக்கும் நன்மை செய்ய. பாருங்கள், சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், வெள்ளம் வந்து சாஹா ஜோகூரில் ரொம்ப பாதிக்கப்பட்டது. சபையிலேருந்து நாம் என்ன செஞ்சோம்? எல்லாருக்கும் ஒரு ஸ்டோவ் வாங்கி உதவி செய்யும். அவங்களுக்கு, நமக்கு தெரியாதவங்க, நமக்கு யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்ம உதவி செய்யும். யாருக்கு உதவி செய்யுங்க. அதே போல் சபையில் இருக்கிற குடும்பங்களுக்கு, படிக்கிற பிள்ளைகள், கஷ்டப்படுகிற குடும்பம், சிங்கிள் பேரண்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் சபையிலேருந்து நாம் உதவி செய்கிறோம். எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். அதே மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்கள் கூட ஒர்க்கிங் கிளீக்ஸ் கஷ்டப்படுறாங்கன்னா நன்மை செய்யுங்க. நன்மை செய்யுங்க. வேதம் சொல்லுகிறது நன்மை செய்யுங்க. அது நன்மை செய்யும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் அங்கு உன்னுடைய நன்மைகள் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. அது கர்த்தர் பார்க்கிறார். அது கர்த்தருக்கு பிரியமான காரியம். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆகவே விசுவாச குடும்பங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். நன்மை என்றால் உதவி, பொருள் மட்டுமல்ல, பணம் மட்டுமல்ல. அருமையானவர்களே, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்த வேண்டும். அதுதான் பெரிய நன்மை. கஷ்டப்படுறவங்களுக்கு மீன் வாங்கி கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல் நாம் நன்மை செய்கிற ஒரு ஜனமாக மாற வேண்டும். நன்மை செய்கிற திருச்சபையாக இருக்க வேண்டும். ஆகவே நன்மை செய்யுங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் நன்மை செய்ய எங்களை அழைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து உன்னை கனப்படுத்த அருள் புரியுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எப்படி இருக்கீங்க சகோதரனே, சகோதரியே, டி பிரதர் சிஸ்டர்? நன்மை செய்யுங்க. டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.